ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற அனிமே பிரதர்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் மேல் ஹீரோ எவருங்கிற ஒரு அனிமே நான் பார்க்க போகிறோம். அதுக்குமே புதுசாக யாராவது வந்துட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எபிசோட் நம்பர் 19 பார்க்க ஆரம்பிக்கலாம். போன எபிசோடில் என்ன நடந்ததுன்னா, அந்த கோல்டன் ஈகிளை வந்து நம்ம செகண்ட் சீனியர் டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த கோல்டன் ஈகிள் வந்து நம்ம செகண்ட் சீனியர் மேலே அப்படியே முட்டை கொடுக்குறமே அப்படியே படுத்து கீழே விழுது. அதை பார்த்து நம்ம செகண்ட் சீனியர் ஷாக்காக இருந்தார். அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த கோல்டன் ஈகிள் நம்ம செகண்ட் சீனியர் கிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்த்து தான் செகண்ட் சீனியர், உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், என்னோட மொத கிஸ்ஸு அது உனக்கு நான் கொடுத்துருக்கேன், இது என்னால் நம்பவே முடியல, எப்படி எவ்வளோ தைரியம் தான் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருப்பேன் கிஃப்ட் கொடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு அந்த கோல்டன் ஈகிளை வட்டை அடிச்சுட்டு இருக்காருங்க. அந்த கோல்டன் ஈகிள் என்ன நடக்குதுன்னே புரியாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்குங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம செகண்ட் சீன் பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்காருங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ, இது பாவம் அந்த கோல்டன் ஈகிள் ஏன் இப்படி பிடிச்சி வச்சுட்டுருக்கீங்க, இது தெரியாமல் நடந்திருக்கு, விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்காருங்க நம்ம ஹீரோவும். அதெல்லாம் பார்த்தா நம்ம பசீனியர், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அந்த கோல்டன் ஈகிளை வச்சு விளையாண்டுட்டு இருக்கேங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம செகண்ட் சீன் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்ன முத கிஸ்ஸு அதுவும் இந்த கோல்டன் ஈகிள் கொடுத்துட்ட சீனியர், என்னால் நம்ப முடியல சீனியர், நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் ட்ரை பண்ணேன், இதனால என் மனசு ரொம்ப வலிக்குது, இதனால கட்டுப்படுத்த முடியாத அழுகை வருது, என் மனசு சுக்குநூறா உடஞ்சி போட்டு பசீனியருங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே வலிக்குதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பசீனியர் பக்கத்துல போறாங்க. போய் அப்படியே நம்ம பசீனியர் மேல உழுகலான்னு ட்ரை பண்றான். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம பசீனியர் அப்படியே தள்ளி போயிட்டாங்க. அதனால நம்ம செகண்ட் சீ அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கு அப்புறமா நம்ம செகண்ட் சீன் இல்லாம என்ன சொல்றேன்னா, என்னால மூச்சு விட முடியல, உங்களுக்கு நீங்கள் வேணா எனக்கு மூச்சு கொடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதான் முட்டம் கேட்குறாங்க நம்ம செகண்ட் சீனியர் பசீனியத்தை. அதுக்கு பசீனியை கடுப்பாயிட்டா கட்டி இருக்கிறாங்க. அதை பார்த்துருக்கப்புறம், இல்லை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், அசுமா தான் சொன்னேங்கிற மாதிரி நம்ம செகண்ட் சீனியர் சமாளிச்சுடுறாருங்க. இருந்தாலுமே நம்ம பசீனியை பார்த்து முறைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் சீனியர் என்ன பண்ணுறது, ஜோக் தான் பண்ணால் சீன்ஸ் எடுத்துக்கணுச்சிங்க, நான் அப்படியே கொஞ்சம் பெண்ணை அனுப்பி அந்த கோல்டன் ஈகிள் எப்படி இருக்கு, வீடு இருக்கு இல்லையான்னு பார்த்து வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த கோல்டன் ஈகிள் பக்கத்தில் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம செகண்ட் சீனியர். இன்றைக்கி எதுவுமே ஒன்றும் பண்ண முடியல, நம்ம ஹீரோ ஆகலான்னு பார்த்தா நம்மளே காமெடியெல்லாம் ஆக்கிடுறானுங்கிற மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காருங்க நம்ம செகண்ட் சீனியர். ஏய் கோல்டன் ஈகிள், நீ தானே முத கிஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு, வேறு வழி இல்லைங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பசீனி என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஈரோ என்ன சொல்கிறேன்னா, எனக்கு எந்த அடியும் பல்ல சீனியன், ஆனால் இப்போ எனக்கு எதாவது அடிப்பட்டிருந்தாலும் எனக்கு ஈஸியாகவே ஈரிங்க, நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட தேவையில்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஹீரோ. அதுக்கப்புறமா அந்த ஜூனியர் பொண்ணு நம்ம ஹீரோ பக்கத்தில் வராங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, நீ இன்னமும் அப்படியே பறந்து போயிடமோ பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிட்டு என்ன ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், நீ சரியான முட்டாளாக இருக்க பைத்தியக்காரமே பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறேங்க அந்த சின்ன பொண்ணை. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், அடிக்கடி நானும் அப்படி தான் நடந்துக்கிறேன், ஆனால் நான் ஏதோ ஒன்று பிளான் பண்ணேன் ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலப்பாங்கிற மாதிரி நம்ம ஜூனியர் பண்ணிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பசீனி என்ன சொல்லிடுறாங்கன்னா, வாங்க எல்லோரும் போகலாம் இன்றைக்கி பண்ண வரையும் போருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் செகண்ட் சீனியரு, அதுக்கப்புறம் நம்ம ஜூனியர் பொண்ணு, அதுக்கப்புறம் நம்ம பசீனி எல்லாமே கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து அவன் ரூமில் இருக்கிற மாதிரி நம்ம கேட்டுறாங்க. அந்த ரூமில் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவனை மான போகிற வச்சு அப்படியே தியானம் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அந்த ஜானத்தில் இன்னும் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆன மாதிரி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறதுனால அந்த மான போகிற வச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறேன்னா, நம்மக்கிட்ட ரெண்டு பீஸ்டோட ஸ்டோன்ஸ் இருக்குது, இதை நம்ம பவரோட இன்க்ளூட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது அந்த உல் ஸ்டோனையும் அதுக்கப்புறம் அந்த கோல்டன் ஈகிளோட ஸ்டோனையும் எடுத்துருப்பாங்க, அதுதான் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து கோல்டன் ஈகிளோட, ஒயிட்டாக இருக்கிறது வந்து நம்ம பீஸ்ட் அதாவது அந்த உல்ஃபோடுங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஸ்டோனை எடுத்து நம்ம பவரோட இன்க்ளூட் பண்ணுறது, இதை இந்த பவரை வச்சு இன்க்ளூட் பண்ண வெப்பன் மட்டும் செய்ய முடியாது, அதே பவரை நமக்குள்ளேயும் இன்க்ளூட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக நம்ம இருப்போங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த உல் ஸ்டோனை எடுக்கலாம், ஆனால் அதோட இந்த கோல்டன் ஈகிளோட ஸ்டோன் தான் வந்து அதிகமாக பவர் இருக்கும், எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு நம்ம அந்த கோல்டன் ஈகிளோட ஸ்டோனையும் எடுத்து நம்ம ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த கோல்டன் ஈகிள் ஸ்டோனை எடுத்து அவனை பவரோட இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோவால் பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருப்பான், அதே சமயம் மான பவர் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருப்பான்ல, அதனால நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அதனால நம்ம ஹீரோவில் பண்ண முடியலங்க. அதை பார்த்துருக்கப்போ நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும் போல இருக்கு, அதாவது பண்ண முடியல, சரி இது அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கோல்டன் ஈகிள் ஸ்டோனை கையில் வச்சுட்டு அப்படியே நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா காலையில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து நம்ம சீனியர்ஸ் தான் தேடி போக ஆரம்பிக்கிறாங்க, நடந்து போயிட்டு இருக்காங்க. சீனியர்ஸ் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ. அப்போ நம்ம சீனியர்ஸ் தான் எங்கே இருக்காங்கன்னு காட்டுறாங்க. நம்ம சீனியர் கூட அப்படியே அந்த ஜூனியர் பொண்ணு தான் இருக்குது. அந்த ஜூனியர் பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்கடா, நீங்கள் ரெண்டு பேரும் என்னை பற்றி ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க, என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நான் சமாளிச்சிருவேன்னு நினைக்கிறேன், என்னால் நீ இன்னைக்கு நைட்டு மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக சமாளிச்சிட்டேன்னா இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
அதை கேட்டால் நம்ம ஃபஸ்ட் சீனியனோ செகண்ட் சீனோ லைட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் நமக்கு தெரியுது. என்ன பிரச்சனைங்கிறத வந்து நமக்கு இன்னும் சொல்லவே இல்லைங்க. அப்போ நம்ம அர்ஜுன் எப்போ என்ன சொல்கிறோம், நீங்கள் யாருக்கு கவலைப்படாதீங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டால் நம்ம ஹீரோவன் இடத்துக்கு வந்துடலாம். வந்ததுக்கப்புறம் நம்ம செகண்ட் சீன் நம்ம ஹீரோக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஃபுல் மூன் நைட்டு போங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, இன்றைக்கி ஏன் ஃபுல் மூன் நைட்னா என்ன நடக்குங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, ஓ அப்போ இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக உல்ஃப் ஃபுல்லாக வந்து அட்டாக் பண்ணுவான் இன்றைக்கிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம செகண்ட் சீன் உல்ஃப் அட்டாக் பண்ணுவான், நீ உனக்கு ஒன்றுமே தெரியாதாங்கிற மாதிரி சொல்லிட்டு, உல்ஃபெல்லாம் வந்து அட்டாக் பண்ணால் கூட நான் கூட சமாளிச்சிட்டேன், நான் தான் இங்கே ஸ்ட்ராங்கான ஒருத்தர் இருக்கல, உல்ஃபெல்லாம் வந்து அட்டாக் பண்ணாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொன்னாலும், அப்போ வேற என்ன பிரச்சனைங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த திடீர்னு அந்த சின்ன பொண்ணு இருக்கு இல்லைங்க, அதான் ஜூனியர் பொண்ணு, அவன் என்ன சொல்கிறான்னா, இவங்க எல்லாருமே என்னை பற்றி தான் கவலைப்பட்டு இருக்காங்க அங்கிற மாதிரி சொல்கிற. அதுக்கு நம்ம ஹீரோ, அப்படி என்ன பிரச்சனை உனக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜூனியர் பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இப்போ எனக்கு வந்து ஃபுல் மூன் நைட்டில் என்னோடய பாய்சன் கொஞ்சம் அதிகமாக வேலை பார்ப்போம், அதனாலே நான் சாவறது கூட வாய்ப்பு இருக்குது, அதனால தான் இப்போ ஃபஸ்ட் சீனியும் செகண்ட் சீனியும் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த சின்ன பொண்ணை. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, அப்படியா எல்லாம் உனக்காகவா, இவங்க ரெண்டு பேரும் உனக்காக தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்களா, நீ இதை பற்றி கவலைப்பட நான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம செகண்ட் சீன் என்ன சொல்லணும், அது அவ்வளோ ஈஸி இல்லைப்பா, அந்த பாய்சன் இன்றைக்கி தான் அதிகமாக வேலை செய்யும், அதனால இவளுக்கு இப்போ என்னென்ன வேணாலும் நடக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் அந்த ஜூனியர் பண்ணிட்ட நம்ம செகண்ட் சீன் என்ன சொல்கிறேன்னா, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்கு எதுவும் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், நான் உன் கூடயே இருப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க. அதை கேட்டால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாம் எதுக்கு இவ்வளோ கவலைப்படுறீங்க, நான் தான் உங்க கூட எல்லாம் இருக்கல, அந்த அவளோட பாய்சனை நான் எடுத்துக்கிட்டால் அவளுக்கு வந்து என்ன பிரச்சனையும் இருக்காதுல்ல, என்ன மானப்பாவை வச்சு அவளோட பாய்சனை டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டால் நம்ம பசினே, நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, அது உயிருக்கு ஆவட்டி ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று, இதுக்கு நான் ஒட்டுக்க மாட்டேங்கிற மாதிரி நம்ம பசினை சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, என்னால் இதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன், இதை பண்ணியே ஆவேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம செகண்ட் சீனும் இது வேணாங்கிற மாதிரி தான் சொல்கிறாருங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, என்னால் கண்டிப்பாக அதை பண்ணி முடிக்க முடியும்னு தோணுது, நீங்கள் எதை பண்ணி கவலைப்படுங்க, எனக்கு எதாவது ஆச்சுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துப்பீங்க, அந்த பாய்சன் நான் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு எதாவது ஆகாதுன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டால் நம்ம செகண்ட் சீனியர், நீ கன்ஃபார்மாக அதை சொல்வியாப்பா, இல்லை சும்மா விளையாட்டு சொல்லிட்டு இருக்காங்கப்பாங்கிற மாதிரி கேட்குறாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், நான் முடிவு பண்ணிட்டேன், என் முடிவுலேன்னு மாற மாட்டேன், நான் போய் ஃபஸ்ட் அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் நம்ம செகண்ட் சீன் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இவன் உண்மையிலே சீரியஸாக சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ண போகிறேங்கிற மாதிரி, இவன் இப்படி பண்ணனா இவனுக்கு எவ்வளோ டேஞ்சர்ஸ் ஆகும், இவன் உயிர் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது, அந்த பாய்சன் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒன்று, இவன் என்ன பண்ண நினைக்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி நம்ம செகண்ட் சீனே ஃபஸ்ட் சீன் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பசின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் நம்ம என்ன சொன்னாலும் இவங்க இதுக்கு மேலே கேட்க மாட்டான், அவன் ஒரு முடிவு பண்ணிட்டானா அவன் மாட்டிக்க மாட்டான், அந்த இடத்துல நம்மளும் தானே இருப்பான், அவனுக்கு எதாவது ஆச்சுன்னா நம்ம பார்த்துக்கலாம், அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருங்கிறத காட்டுறாங்க, அந்த கோல்டன் ஈகிளோட ஸ்டோனை எடுத்துகிட்டு அங்கேயே நடந்து போய் அவனை மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சுங்க, இதுக்கு அடுத்த எபிசோட் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன், அது வரையும் பொறுமையாக இருங்க. இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வைங்க. நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். பை.